Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது TNPSC ல प्रीवियस இயர் क्वेश्चंसல இந்த மாதிரி ப்ராப்ளம் மேத்தமேட்டிக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் ப்ராப்ளம் நாம சால்வ் பண்ணாவே இதுக்கு பேஸ் பண்ணி இந்த மாடல்ல தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதனால प्रीवियस இயர் क्वेश्चन கேட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், the largest 4 digits number exactly divisible by 88 is, அதாவது 88 வகுபடக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இது நான்கு இலக்கு எண் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்கு இலக்கு எண்ணில் அதிகபட்ச ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9999. இது எதால் எக்ஸாக்டாக டிவிசிபிள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 88. ஸோ அதை 88 இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 88 டிவைட் பண்ணோம்னா 488 ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 கிடைக்கும். இந்த 9 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் தான் இந்த 88 இதுக்குள்ளே அடங்கும். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1, இது வந்து 3, அகெயின் இந்த 9 அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம டிவைட் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் இது வரும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 264 சப்ராக்ட் பண்ணுங்க 5. ஸோ நமக்கு எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்குதுன்னா 55. ஸோ அப்போ அதிகபட்ச நம்பர் என்ன, 9999 இந்த 55 நம்ம மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4499. ஸோ நம்மளோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் 4 டிஜிட்ஸ் நம்பர் எக்ஸாக்ட்லி எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 டிவைட் ஆகிற அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9944. தட் இஸ் அவர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஏ இஸ் பீஸ் பிரதர், சி இஸ் பீஸ் ஃபாதர், டி இஸ் சீஸ் ஃபாதர், தென் ஏ இஸ் டேஷ் ஆஃப் டி. ஏ என்பவர் பியின் சகோதரன், சி என்பவர் பியின் தந்தை, டி என்பவர் சியின் தந்தை என்றால் ஏ என்பவர் டியின் டேஷ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பியின் சகோதரன். அப்போ பி ஏன்றவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் பெண்ணான்னு நமக்கு தெரியாது. ஏன்றவங்களோட பியோட சகோதரன், ஏ என்பவர் பியின் சகோதரன், பியோட சகோதரன் தான் ஏ. அப்போ இது வந்து நான் இந்த கட்டம் வந்து ஆண்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பிரதர்ஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். தென் சி என்பவர் பீஸ் ஃபாதர், சி என்பவர் பியின் சகோ பியின் தந்தை, சி என்பவர் பியின் தந்தை, பியோட தந்தை யாரு, பியோட தந்தை சி. அப்போ சின்றவர் கண்டிப்பாக என்னது, மேல், ஃபாதர்ன்றதுனால மேல். டி என்பவர் சியின் தந்தை, டி என்பவர் சியின் தந்தை, சியின் தந்தை யாரு, டி. இவரும் பார்த்தீங்கன்னா மேல். இப்போ டிக்கும் ஏக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க, பியோட அப்பா சி, சியோட அப்பா டி. அப்போ இவர் தாத்தா யாருக்கு, ஏக்கு. ஏ வந்து ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க. இவரோட அப்பா சி, சியோட அப்பா டி. அப்போ பியோட தாத்தா தான் யாரு, டி. அப்போ டிக்கு ஏக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரன், தட் இஸ் நத்திங் பட் கிராண்ட்சன். நெக்ஸ்ட் குவெஸ்டின், இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் எ சம் ஆஃப் மணி டபுள் இட்செல்ஃப் அட் 18.75% பர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது வருடத்திற்கு 18.75% என்ற எளிய வட்டி விகிதத்தில் தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் நமக்கு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது 18.75%. அதுக்கப்புறம் டபுள் த வேல்யூ, எது தொகை, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அசல் வேல்யூ வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வருடத்தில் மணி ஆஃப் டபுள் த மணி ஆஃப் 18.75%. ஸோ சம் ஆஃப் த மணி டபுள். ஸோ அதாவது நமக்கு சம்மோட வேல்யூ வந்து நமக்கு டபுள் ஆகுது, அதாவது பிரின்சிபல் வந்து டபுள் ஆகுது. நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. நமக்கு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ எவ்வளோ, 18.75%. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அசலை விட டபுள் த மடங்காகுது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ், தட் இஸ்
அமௌண்ட்ல இருந்து நமக்கு வந்து டபுள் த வேல்யூவா நமக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். டூ டைம்ஸ் பிரின்சிபல் வந்து ரெண்டு டைம் டபுள் ஆகுது. அப்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆகும், ஏற்கனவே இருக்கிற அந்த பிரின்சிபல்ல டபுள் த அமௌண்ட் ஆஃப் பிரின்சிபல்ல நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன கிடைக்கும், பின்னு கிடைக்கும். இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மூன்று மடங்கு ஆகுறது அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து த்ரீ டைம்ஸ் ஆயிடுது. ஏற்கனவே நமக்கு எந்த பிரின்சிபல் இருக்கோ அதை மைனஸ் பண்ணோம்னா அப்போ டூ பி ஆயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்களோ அதிலிருந்து ஒன்னை மைனஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இங்கே டூ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு என்ன வரும், பீன் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ நமக்கு என்ன அசல் இருக்கோ அது அப்படியே வரும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பி, ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபார்முலாவில் இருக்கிற பி இன்ட்டு ஆரோட வேல்யூ 18.75 இன்ட்டு டைம் நமக்கு தெரியாது எவ்வளோ வருஷம் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணோம், டிவைடட் பை 100. இப்போ டீயை நம்ம எடுத்தோம்னா பி இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு 18.75 வரும். இந்த பி இந்த பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 18.75. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா மேலும் கீழேயும் 100 நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இந்த புள்ளியை நம்ம போனோம்ல அதனால, அப்போ 4 zeros வரும் டிவைடட் பை 1875. இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 கேன்சல் பண்ணலாம். 5 கேன்சல் பண்ணோம்னா 3 5 15 15 ரிமைண்டர் 3, 7 5 35 மீது 2 5 5 25. இது பார்த்திங்கன்னா 2 times. அகெயின் 5 டிவைட் பண்ண போகிறேன், 7 5 35 5 5 25, இது 4 5 20. அகெயின் 7 டிவைட் பண்ண போகிறேன், 5 டிவைட் பண்ண போகிறேன், 5 5 5 5 25, 8 5 40. அகெயின் 3 5 15, 4 5 5 6 5 30. 16 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 3 15 வரும், ரிமைண்டர் வந்து 1. அதாவது 5, இங்கே 5 இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும், 5 1/3. ஸோ 5 வந்துருச்சோம், 5 5 மந்தில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது 12 நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 3 12, அப்போ 5 4 month. அதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு, தட் இஸ் 5 and 4 months. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The compound interest on rupees 30,000 at 7% per annum is rupees 4,347. The period in year is, அதாவது ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 7% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி 4,347 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிலாம், பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. இந்த சிஐயோட வேல்யூ நமக்கு ப்ராப்ளம் ஒழுங்காக நம்ம ரீட் பண்ணணும், ரீட் பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள், 30,000 என்ற தொகைக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வட்டி பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி 4,347 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கூட்டு வட்டின்னா அசலோட இந்த வட்டியும் சேர்ந்து தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000 + நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, 4,347, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற பிரின்சிபல் தான் எவ்வளோ, 30,000 × 1 + r வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா 7%, 7 / 100 த ஹோல் பவர் n. என்ன தான் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 34,347, இந்த இதுவை நான் கீழே கொண்டு வந்துடுறேன், 30,000 = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 + 7 / 100, அப்போ 107 / 100 த ஹோல் பவர் என்னு எழுதலாம். இப்போ இதை பாருங்கள், இதை கேன்சல் பண்ணனா, கேன்சல் பண்ணால் நான் 3 கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ இது 1 ஆகும், 3 3 3 3 ரிமைண்டர் 1, 4 12 ரிமைண்டர் 1, 4 12 ரிமைண்டர் வந்து 2, 7 21 9 27. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளியராக இருக்குது. இப்போ இந்த 1000 நம்ம வந்து எப்படி எழுதலான்னா 2 times நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 4 0 வரும், தட் இஸ் நத்திங் பட் 10,000 நமக்கு கிடைக்கும். அதே போல் 107 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா
11449 varum. So that is nothing but 107 divided by 100. The whole square is equal to 107 divided by 100 the whole power n. இப்போ இந்த வேல்யூ ரெண்டுமே சேமாக இருந்தால் பவர் வந்து ரெண்டுமே காமனாக இருக்கும், சேமாக இருக்கும். தட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எவ்வளோ வருஷம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நத்திங் பட் 2 இயர்ஸ், 2 வருஷம் நமக்கு தேவைப்படும். த ஏஜ் ஆஃப் விவேக் அண்ட் ஸ்மித் ஆர் 2:3. ஆஃப்டர் 12 இயர்ஸ் தர் ஏஜஸ் வில் பி த ரேஷியோ ஆஃப் 11:15. த ஏஜ் ஆஃப் ஸ்மித் இஸ், அதாவது விவேக் மற்றும் ஸ்மித் ஆகிய இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 11:15 என எனில் ஸ்மித்தின் வயது என அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இனிஷியலாக எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்கள். 2:3 எத்தனை வருஷத்துக்கு பிறகா முன்பான்னு பாருங்கள். பிறகு, ஸோ 12 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் ஆர் பிஃபோர், அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 12 இயர்ஸ், ஸோ ஆஃப்டர்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், பிஃபோர் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதில் இனிஷியலாக விவேக் அண்ட் ஸ்மித்தோட ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படி இல்லைனா பிறகு. ஸோ 12 இயர்ஸ் அப்படின்னா 2x-12. ஸோ பிறகு அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் போடணும், முன்புன்னா ப்ளஸ் போடணும், மறந்துடாதீங்க. 12x-12 டிவைடட் பை இந்த ரேஷியோவில் 3x-12 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரேஷியோ இருக்குது, 11/15 இருக்குது. ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x-12 × 15 இஸ் ஈக்குவல் டு 11 × 3x-12. ஸோ இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 30x-12 = 180 33x-12 அப்படின்னா 132. ஸோ இப்போ இதை இந்த சைடில் இந்த 30x-ஐ நான் அந்த சைடில் கொண்டு போயிடும், 132 அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு என்ன வரும், -180 + 132 = 33x-30x கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் இதில் சப்ராக்ட் பண்ணோம்னா 8, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும், அப்போ 47 மைனஸ் இருக்கு. That is equal to 3x. 33 - 30 = 3x. அப்ப x ஓட வேல்யூ 48/3. That is nothing but 16. X is equal to 16 வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து கரண்டா இருக்கிற ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்டோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் நம்மளோட ஏஜ் என்னது, 3x. ஸ்மித் தான் கேட்டிருக்காங்க. ஸ்மித்னா 3x, 3 × 16. தட் இஸ் நத்திங் பட் 48 years. So that is our answer. So 48 years. A certain sum of money amounts to ₹10,080 in 5 years at 8%. Find the principal. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ₹10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது, இதுல வட்டின்னு கொடுக்கல, ஒரு தொகையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தொகையானது இல்லைன்னா சர்டன் அமௌண்ட் அப்படின்னா அசலையும் அதாவது வட்டியையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 10,080 அசலும் வட்டியும் சேர்ந்த அமௌண்ட்டு, இது வந்து வட்டி கிடையாது. ஸோ வட்டின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் சர்டைன் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் 8% வட்டி வீதம் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 5 இயர்ஸ் என்னோட வேல்யூ இல்லைனா சம்டைம்ஸ் டீன்னு சொல்லுவோம், இயர் கொடுத்துட்டாங்க, 5 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், அசல் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நமக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, SI இஸ் ஈக்குவல் டு PRT டிவைடட் பை 100. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அமௌண்ட் அப்படின்றது SI-யும் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்தது. நமக்கு வந்து இப்போ SI-லேருந்து இந்த பிரின்சிபலை நமக்கு SI தான் தேவை. அப்போ SI இஸ் ஈக்குவல் டு A-P. அதாவது அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை நான் மைனஸ் பண்ணணும்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அப்போ அமௌண்ட் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு PRT டிவைடட் பை 100. இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு கிளியராக இருந்திருக்கணும். அதாவது அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,080 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு PRT டிவைடட் பை 100. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். 10,080, தட் இஸ் 10,080 மைனஸ் பி
ஈக்குவல் டு டியோட வேல்யூ நமக்கு தெரியாது, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஆரோட வேல்யூ என்னது? 8% 8 இன்டு டியோட வேல்யூ 5 இயர்ஸ், 5 டிவைடட் பை 100. இப்போ எனக்கு பியோட வேல்யூ தேவை, இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 10,080 - p இன்டு 100, த ஹோல் திங் டிவைடட் பை 8 5s are 40, தட் இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரெண்டுத்தையும் காமனாக உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். 10,080 இதோட என்ன ஆகும்னா, 2 0 வந்து ஆட் ஆகிடும். மைனஸ் 100p டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு பின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஸ்பிளிட் பண்ண போகிறேன் தனியாக. தட் இஸ் 100008000 டிவைடட் பை 40 மைனஸ் 100p டிவைடட் பை 40 இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ பாருங்கள், இந்த 1 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை 4 நம்ம அடிக்க போகிறோம். அப்போ 2 4 8 மீதி 2, அப்போ என்ன வரும் இங்கே? 2 5 4 20, அப்புறம் இது 2 4 8 0 இந்த 0. இதுவும் பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 2 times, இது 5 times. இப்போ எப்படி எழுதலாம்? 2 5 2 0 - 5/2p இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இதை நான் இதை அந்த சைடில் கொண்டு போனோன்னா ப்ளஸ் ஆகிடும். பாருங்கள், 2 5 2 0 - p + 5/2 × p இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2p + 5 வரும், 5p வரும். தட் இஸ் நத்திங் பட் 7p / 2. எனக்கு தேவை பியோட வேல்யூ. அப்போ இதை என்ன பண்ணலான்னா, இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2 5 2 0 × 2/7 = p. இது 7 கேன்சல் பண்ண அப்படின்னா 7 21 மீதி 4 8 28 3 49 20 7 49 6 42 மீதி 2. இப்போ இதை பியால் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 0 6 2 12 6 1 7. ஸோ நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 7 2 0 கிடச்சிது. தட் இஸ் அவர் ஆன்சர், 7 2 0. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் 9 2 × 18 4 / 3 16 இஸ். இது வந்து இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 9 square into இந்த 18 நம்ம எப்படி எழுதலாம்னா, 2 × 9 4 எழுதலாம். 9 2s are 18 / 3 16, ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அகெயின் இதை வந்து நம்ம 9 எப்படி எழுதலாம்னா, 9 is equal to 3 square. அப்போ இதுவும் இந்த 9 3 square எழுதலாம். அப்போ 3 square the whole square into 2 × 3 square the whole power 4 The whole thing divided by 3 power 16. இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 power, powerல் இருக்கிறதே இது அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 4 × 2 power 4 இதை ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். × 3 × இது இது வந்து பவர் 1. ஸோ 1 × 4 4, 2 × 4 8 டிவைடட் பை 3 power 16. இப்போ இந்த 3 வந்து நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ இந்த 3 வந்து நம்ம மேலே கொண்டு போனோன்னா பவர் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 3 power 4 × 2 power 4 × 3 power 8 × 3 power -16 வந்துடும். இப்போ இது 3 வந்து பேசிக் இருக்கிறத அப்படியே எடுத்து இப்போ நான் இந்த 3 மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ 3 power 4 × 2 power 4 × 3 power 8 × இது மேலே கொண்டு போனோன்னா பவர் வந்து நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் வரும். அப்போ 3 power - 16. இப்போ 3 மட்டும் நான் எடுக்கிறேன், 3 பவர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த பவரை நான் ஆட் பண்ண அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 12 - 16 வந்து என்ன வரும்? 4. அப்போ 3 power 4 - 4 × 2 power 4. இப்போ இதை எப்படி எழுதலாம்? அகெயின் இந்த மைனஸ் பவர் 4 டிவைடட் பைல எழுதலாம். அப்போ 2 power 4 / 3 power 4. 2 power 4 2 × 2 × 2 × 2 / 3 × 3 × 3 × 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4, இது 4. அப்போ 4 4s are 16 / இது பார்த்தீங்கன்னா 3 9, இது 9. அப்போ 81 நமக்கு ஆன்சர் வந்து 16 / 81. தட் இஸ் நத்திங் பட் அவர் ஆப்ஷன்
C. Option C in the answer. So that is nothing but 16 divided by 81.